அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டுப்பாளையம் அருகே குடிநீர் விநியோகிக்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்கப்பட்ட நிலையில் அங்கு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தற்போது போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஜாஃபர் வழங்க கேட்கலாம். ஜாஃபர், அங்கு பொதுமக்கள் சாலை முறையில் ஈடுபட்டிருந்தாங்க, அதிகாரிகள் தரப்பில் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடைபெற்றது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மேட்டுப்பாளையம் அடுத்த ஆலங்கொம்பு கிராமத்தில் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தங்கள் பகுதிக்கு முறையாக குடிநீர் விரிவாக்க செய்யப்படுது என பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று மாலை முதல் சிறுமுகை சக்தி சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கிராமத்துக்கு திருப்பூர் இரண்டாம் கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து குடிநீர் விநியோகிக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் வருவாய்த்துறை அலுவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் மாவட்ட ஆட்சியர் தங்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என கூறி விடிய விடிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மக்களிடம் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய விரைவில் தங்கள் பகுதிக்கு குடிநீர் விநியோகம் வழங்கப்படும் என்று உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ராஜலட்சுமி. மேட்டுப்பாளையம் அருகே 5 மணி நேரமாக நீடித்த மறியல் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜாஃபர்.